மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான குட்டீஸ்க்காக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லெமன் ரைஸ் சேர்க்குறேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்துட்டு 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக 1 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இது கூடவே நம்ம வந்து ஆற வச்சு சாதம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான லெமன் ரைஸ் ரெடி. அடுத்தது புதினா சாதம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், 1-2 துண்டு இஞ்சி. இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். அடுப்பில் 1 கடாயை வச்சுட்டு எண்ணெய் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா மல்லியை வந்து பேடைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஆற வச்ச சாதம் வந்துட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த புதினா மல்லி வந்து தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிடக்கூடாது, கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கணும். அப்போ தான் அது சீக்கிரமாக வந்துட்டு கொதிக்கும். 1-5 நிமிஷத்துலேயே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா கொதிக்கிறதுக்கும் டைம் ஆகும், கலரும் கொஞ்சம் மாறிடும். அதனால் இப்போ அது அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சாப்பாடு போட்டு நல்லா கிளறிட்டு பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் தான். அதுக்குள்ள 1 கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். இது கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு, இந்த பூண்டு கொஞ்சம் பொரிய விட்டுட்டு நல்ல மெலிசாக நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை 1-2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்பவே வதங்க வேண்டாம். இது கூட 1 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பீன்ஸு, பொடியாக நறுக்கின கேரட்டு, கேப்சிக்கம், அதே மாதிரி இந்த கொடமிளகாவும் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதுவும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 1-5 நிமிஷம் இதை லைட்டாக நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த காய்கறி கொஞ்சமாக வதங்கும், நம்ம குட்டீஸ்க்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, காய்கறியும் வந்து நல்லாவே வதங்கியிருக்கு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம சூடு ஆறின சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குட்டீஸ்க்கு சூப்பராக கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.